வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி கேட்க முடியலன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எபோட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு டவுட்ஸ் கேளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். சரி, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் என்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்செக்ட் அப்டோமன், அதோட அப்பண்டேஜஸ். ஸோ அப்டமன்னா எதுவும் இல்லைங்க, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னது தான். சரி, நம்ம இன்செக்ட் பாடியை மூணாக பிரிப்போம், அதில் மூணாவது செக்மெண்ட் தான் இந்த அப்டமன். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா தேர்ட் டேக்மா, அப்படின்னா போஸ்டீரியர் டேக்மா ஆஃப் இன்செக்ட் பாடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கோம் இந்த டேக்மா அப்படின்ற இந்த அப்டமனில் மொத்தம் 9லேருந்து 11 யூரோமைசஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது 11 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ஃப்ளெக்சிபிள் பார்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹெட் அண்ட் தோராக்ஸை விட இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான பார்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து டெலஸ்கோப்பிங் இன் நேச்சர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 11 செக்மெண்ட்டும் ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெம்ரேன் தான் காரணம். அந்த மெம்ரேன் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவான்ற ஒரு மெம்ரேன் தான். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்கிளேட்ஸ்னால மேடாயிருக்கு. அது என்ன ஸ்கிளேட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்சல் பாடி பிளேட். அதோட ஷார்ட் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்கம் அப்படின்னா அது சயின்டிஃபிக் நேம்ட்டு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று வென்ட்ரல் பாடி பிளேட், அதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம். ஸோ இந்த ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டமன்ட்டு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு தேர்ட் போஸ்டீரியர் பார்ட், 9லேருந்து 11 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோட மெம்பரேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஜெக்டிவா. இதில் வந்து டார்சல் அப்புறம் வென்ட்ரல் பாடி பிளேட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டார்சலுக்கு பேர் வந்து டெர்கம், வென்ட்ரலுக்கு பேர் ஸ்டெர்னம். ஸோ இந்த வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இதோட கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் தி இமேஜ், அந்த அப்டோமனோட கிராஸ் செக்ஷனல் வியூ தான் இந்த இதில் பிக்சராக கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ எல்லா இன்செக்ட்டையும் நம்ம டைரெக்டாக சொன்னால் ரொம்ப குழப்பம். அதனால் ஒரு சில இன்செக்ட்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்காக எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிராஸ் ஹாப்பர் ஏன் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்டோட பாடி ஸ்டடிக்கு மேக்ஸிமம் எல்லாரும் சயின்டிஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு சொல்கிற இன்செக்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹாப்பர் தான். ஸோ கிராஸ் ஹாப்பரில் பார்த்தீங்கன்னா 8 பேர் ஆஃப் ஸ்பைரக்கல் இருக்கும். அந்த அப்டோமினலில் 11 செக்மெண்ட்டில் மொதல் 8 பேர்ஸ்லையும் ஸ்பைரக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிம்பானம்ன்றது அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் அடிஷனாக இருக்கும். அப்புறம் அந்த 8th-லையும் 9th-லையும் பார்த்தீங்கன்னா அப்டோமினல் இதில் ஃபீமேல் ஜெனட்டியல் பார்ட்ஸ், அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸுன்றது வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே 9th-ல் பார்த்தீங்கன்னா மேல் இன்செக்ட்ஸில் மேல் ஜென்டியல் பார்ட், அதாவது மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து 9th செக்மெண்ட்டில் மட்டும் இருக்கும். இதே ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 8th and 9th-ல இருக்கும். இதே மேலில் பார்த்தீங்கன்னா 9th-ல மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்ஸை அதனாலேயே ஜெனட்டியல் செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்டாமினல் அப்பண்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த 9th-க்கு அப்புறம் 8th and 9th-ல வந்து ஜெனட்டியல் பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்குது 10 and 11-ல் வந்து செர்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அந்த மாதிரி கிளாஸிஃபை ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் இது ஃபீமேல் கிராஸ் ஹாப்பரோட ஓபுஷ் அந்த அப்டாமினல் செக்மெண்ட்ஸை தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ மொத 8 செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைரக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீத்திங் ஆர்கன்ஸோட மொத 8 இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்புறம் 8th and 9th-ல் அந்த ஜெனட்டியல் பார்ட்ஸான செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து செர்சி அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபிகேஷனாக அந்த 10th and 11th-ன்றது மாடிஃபை ஆயிருக்கு. அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து மேல் ஆஃப் அப்டாமினல் மேல் ஆர்கன், இதே மேல் கிராஸ் ஹாப்பரில் அதே தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொதல் 8 இதில் வந்து ஸ்பைரக்கிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து 9th-ல் மேல் ஜெனட்டியல் பார்ட் இருக்குது. அடுத்து 10 and 11 பார்த்தீங்கன்னா செர்க்கஸ், அதே மாதிரி சப்ஜெனிட்டியல் பிளைட்டுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மேல். இப்போது நீங்கள் இந்த ரெண்டு பிக்சர்ஸ் வச்சே உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபீமேல் இதுக்கு ஓ பொஷன் சைட்டான அந்த ஃபீமேல் ஜென்டியல் ஆர்கன்றது வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓ பொஷன்றது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட எக்லேயிங்காக இந்த இது வந்து யூஸ் ஆகும். நம்ம இந்த ஓ போஸ்டர் வந்து ஃபீமேல் கிராஸ் ஹாப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-pointed டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே மேலில் பார்த்தீங்கன்னா செர்க்கஸ்ன்ற ஒரு பிளேட்டாகவும் அதேமாதிரி சப்ஜெனிட்டியல் பிளேட்டாகவும் கீழே இதில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் இன்செக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த அப்டாமனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் தான் கொடுத்துருங்க. ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல், அதோட ஓ பொசிஷன் சைட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. இதே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேல். ஸோ அதான செர்க்கஸ்ன்ற ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல நடக்குது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து
சரி, இப்போ இந்த அப்டோமன் செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த ஒரே மாதிரி கிராஸ் ஹாப்பரில் இருக்கும் போது தான் மாடிஃபிகேஷன் இருக்குமோ எல்லா இன்செக்ட்டுக்கும் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறைய இன்செக்ட் வந்து அப்டாமினல் ரிடக்ஷன்ன்றது வந்து ப்ராசஸ் இருக்கும். நம்ம 11 செக்மெண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு காமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே நிறைய இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டாமினல் செக்மெண்ட்ன்றது வந்து 5-6, இதே 6லேருந்து 9 வரைக்கும் இதாகிட்டு மீதி எல்லாம் டெலஸ்கோப்டு ரொம்ப க்ரஷ்டாகி, இப்போ நம்ம கிராஸ் ஹாப்பரில் பார்த்தது வந்து 10th and 11th மட்டும் க்ரஷ்டாக இருக்கும், அந்த சுருக்கி போன மாதிரி இருக்கும். இதே இதில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 9 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுருங்கி போயிருக்குது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்செக்டில் பார்த்தீங்கன்னா மொதல் 6 செக்மெண்ட் வந்து கிளியராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது அந்த 6வது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ளோஸாக மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது 6லேருந்து 9வது செக்மெண்ட் வரைக்கும் நல்லா டெலஸ்கோப்படாக ரொம்ப ஒட்டி ஒரே செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்ட்லேயும் மாடிஃபிகேஷன் இருக்கும். இதே அப்டமனில் இது ஒரு க்யூன் டெர்மைட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒன்றுன்னு சொல்லி சொல்லலாம். இதோட அப்டமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்லார்ஜ் ஆகும், அரவுண்டு ஒரு நகத்தோட நுனி சைஸில் இருக்க வேண்டிய அப்டமன்றது வந்து அரவுண்ட் நம்ம கை சைஸுக்கு அரவுண்ட் ஒரு 2 to 3 ஃபிங்கர்ஸ் சைஸுக்கு அதோட எக் லேயிங் கெப்பாசிட்டி அந்த ஓவரிஸ் என்லார்ஜ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு டெர்மைட்டில் நடந்துகிட்ருக்கும். நம்ம இதோட டாமினன்ஸில் பார்க்கும்போதே பார்த்தோம் ஒரு க்யூன் டெர்மைட்டுன்றது வந்து அரவுண்ட் ஒரு நாளைக்கு மோர் தென் 7000 to 10000 எக்ஸ் வரைக்கும் நம்ம லே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த இதில் நடக்குது. ஸோ இதோட காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஓவரிஸ் வந்து ரொம்பவே பல்ஜ் ஆகிடும், அதோட அப்டாமினல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸுன்றது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக. ஸோ இந்த ஒபிசிட்டி ஆஃப் தி அப்டமன் அந்த க்யூன் டெர்மைட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்ஜ் ஆகக்கூடிய காரணத்துக்கு வந்து பேர் என்னன்னு சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைசோ கேஸ்ட்ரி. ஸோ இந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்யூன் டெர்மைட்டில் ஒபிசிட்டி ஆஃப் தி அப்டமன் ஆஃப் க்யூன் டெர்மைட்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதோட பேர் வந்து பைசோ கேஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து இதே ஆன்ஸு பீஸ் வேஸ்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டமினல் செக்மெண்ட் வந்து மெட்டாத்தோராக்ஸோட ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு தேர்ட் செக்மெண்ட்டாக கிளாஸிஃபை ஆகாமல் அப்டமனும் மெட்டாத்தோராக்ஸும் ஃபியூஸாக இருக்கும். அந்த மாதிரி ஃபியூஸ் ஆகியிருந்ததுன்னா அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோடியம். இதே அந்த செகண்ட் செக்மெண்ட் வந்து நேரோ பிட்டியோலா, அந்த மீதி ரெஸ்ட் ஆஃப் த அப்டமன் வந்து ஒரு நேரோ பிட்டியோல் செக்மெண்ட்டாக இதாகிட்டு இருந்ததுன்னா அது வந்து கேஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்தாச்சு. சரி, இந்த அப்டமன்றது வந்து எதுக்காக இன்செக்ட்ஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரீப்ரொடக்ஷன் சைட்ஸுக்காக, இன்னொன்று வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்காக. ஸோ அதனால தான் அப்டமன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் த மெட்டபாலிசம் ஆஃப் இன்செக்ட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அப்டாமினல் அப்பண்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் அப்டாமன் பார்த்தாச்சு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அப்டாமினல் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரீ அப்டாமினல் அப்பண்டேஜஸ் விங்க்லெஸ் இன்செக்ட்ஸை பற்றி பார்க்கும்போது இதில் வந்து ஸ்டைலி கோலோபோர், அந்த கோலோபோருக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் டியூப் அப்படின்லாம் க்ளூ பெக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதேமாதிரி ரெட்டினாகுலம் ஆர் டென்டாகுலம் ஆர் கேட்ச், இது மூணுமே ஒரே பேர் தான். அதே மாதிரி ஃபர்குலா அப்படின்லாம் ஃபர்கா. ஸோ ப்ரீஜெனட்டியல் அப்டாமினல் அப்பண்டேஜஸின் விங்லெஸ் இன்செக்ட்ஸ் அதோட அப்டமன் ஸ்டைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய 4 அப்பண்டேஜஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்பண்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டைலின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபிஷ். ஸோ சில்வர் ஃபிஷ்ஷை தான் நான் இங்கே பிக்சரில் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டைலின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டைலஸாக அந்த கடைசி அப்டமனோட என் பார்ட்லேருந்து ரெண்டு வென்ட்ரல் சைட்ஸில் ரெண்டு சைடில் வந்து ஒரு அவுட்டோர் ஒரு பேர்டு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லலாம், ஒரு ரெண்டு நம்பராக வந்திருக்கிறது தான். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சம்மந்தமே அம்மா ஒரு பேர் பேராக அந்த ஸ்டைலின்றது வந்து அப்டமினல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டைலியை வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கமோஷன் ப்ராசஸ்க்காக இந்த சில்வர் ஃபிஷ்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட பேர்டு பைப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேரியிங் நம்பர்ஸில் இருக்கும். பட் ஆனால் இதில் ஸ்டைலஸ் இது ஸ்டைலினா ப்ளூரல் டைப்பு, இது ஸ்டைலஸ்னா சிங்குலர் டைப், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸ்டைலஸ்ன்றது வந்து பைலேட்ரல் ஸ்பைக்ஸாக வந்து சில்வர் ஃபிஷ்ல இருக்கும். அடுத்து வந்து கோலோபோர், அதோட இன்னொரு பேர் தான் வென்ட்ரல் டியூப் அப்படின்னா க்ளூ பெக்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக ஸ்ப்ரிங் டெய்லியே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் சைடாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அப்டாமினல் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வென்ட்ரல் சைடில் தான் சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
இது எதுக்காக இது ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அந்த ஹீமோலிம்புன்ற அந்த இன்செக்டில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால இது ஒரு ப்ரொட்ரூடட் செக்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்கன் ஆஃப் அட்ஹெஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இது என்னென்ன வேலைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, சப்ஸ்டேட்டத்துலேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி தண்ணிக்குள்ளார இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்காக ஸ்ப்ரிங் டெயிலில் வந்து இந்த க்ளோ பெக்ன்றது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து தேர்ட் செக்மெண்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினாக்குளம் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருந்தால் பார்த்தீங்கன்னா டெனாக்கிள் அப்படின்லாம் கேச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்டோமனோட வென்ட்ரல் சைடில் தான் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட யூஸ்ஃபுல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்கிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கன் வந்து கலந்து போகாமல் இருக்கிறதுக்காக, இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபர்க்லா அப்படின்லாம், ஃபர்க்கான்றது வந்து இது ஒரு ஒய் ஷேப்டு ஆர்கன்ட்டு சொல்லி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமினலில் ஃபோர்த் செக்மெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டேட்டோட எக்ஸர்ட் ஃபோர்ஸுக்கு ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, கேட்ச் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து இன்செக்ட் ஏர் ப்ரொபல்டேஷனுக்காக யூஸ் ஆகிட்ருக்கு. ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்தீங்க. ஸோ இங்கே கோலோ போன்றது இங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபர்குலான்றது கடைசி இது இங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ரெட்டினாகுளம் அப்படின்றது இந்த இன்செக்டில் இங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்குன்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன், அந்த அப்டாமினல் மாடிஃபிகேஷன்ன்றது வந்து மாடிஃபிகேஷன் ஆகாமல் இருந்ததுன்னா மொத்தம் 11 செக்மெண்ட்டாக பிரிஞ்சுட்டு இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 செக்மெண்ட் வரைக்கும் தான் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி தோராக்ஸ் ரீஜனோட அப்டாமினல் செக்மெண்ட் வந்து கம்பைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கோலம்போலான்ற இன்செக்டை, அதே மாதிரி அந்த ஃபர்க்கா, அதே மாதிரி ரெட்டினா குளம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த மாடிஃபிகேஷனில் விங்லெஸ் இன்செக்டில் மாடிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் விங்லெஸில் பார்த்தாச்சு, இப்போ அப்டாமினல் அப்பண்டிகேஷன் இம்மெச்சூர் இன்செக்ட்ஸ், ஸோ முழுசாக வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது எப்படிலாம் மாடிஃபை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கியல் கில்ஸ், ஆனல் பேப்பிலே, டோலிச்செஸ்டர், ப்ரோலெக்ஸ், உரோ கோம்பி, அப்புறம் ஆனல் ஹார்ன், அப்புறம் ஸ்காரி. ஸோ ஒரு ஃபுல் அடல்ட் மெச்சூர்டு இன்செக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டர்ஃப்ளை எக்ஸாம்பிளாக சொல்லலாம், மஸ்கிட்டோஸ் வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இம்மெச்சூர்னு சொல்லிட்டு போது அதோட லார்வல் ஸ்டேஜ், அப்புறம் லார்வா, அதெல்லாம் தான் இந்த இம்மெச்சூர் இன்செக்ட்ஸ். ஸோ அந்த இதில் இந்த அப்டாமினல் அப்பண்டேஜஸ்ன்றது எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட தெரிவுக்காக தான் நான் இதில் சொன்னேன். ஸோ அப்டாமினல் அப்பண்டேஜஸ் இன் இம்மெச்சூர் இன்செக்ட்னும் போது ஃபஸ்ட்டு ட்ரெக்கியல் கில்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இது வந்து பாடியோட ஒரு அவுட்லெட்டில் அவுட் கோத்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வாட்டரில் இருக்கக்கூடிய நெய்ட்ஸ், அதாவது மஸ்கிட்டோ நெய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, மஸ்கிட்டோவோட அந்த புழு மாதிரி இருக்கிறது வந்து நெய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து கில்ஸாக யூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ மீனுக்கு வந்து கில்ஸ், அதை சுவாசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த நெய்ட்ஸ்ன்ற அந்த மஸ்கிட்டோவோட லார்வாவில் இந்த ட்ரெக்கியல் கில்ஸ்ன்றது வந்து ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர்ஸ் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸாக வந்து மொதல் 7 செக்மெண்ட்டில் இந்த நெய்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மே ஃப்ளைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம லேட்ரல் கில்ஸ்ன்ட்டு சொல்லலாம். ஸோ ட்ரெக்கில் கில்ஸ் சொல்ல இன்னொரு பேர் இந்த நெய்ட்ஸ் ஆஃப் மே ஃப்ளைல லேட்ரல் கில்ஸ்ன்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி 3-2 லீஃப் லைக் கில்ஸு, அதாவது லேம்லெட் மாதிரி நம்ம பாட்டனியில் படிச்சிருக்க லேம்லெட் லைக் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரி 2-3 லீஃப் லைக் கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேம்சல் ஃப்ளையோட நெய்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து காடல் கில்ஸ் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிராகன் ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா அதோடைய அப்டாமனில் ஒரு பவுச் லைக் ரெக்டம் மாதிரி கில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் இதை வந்து ரெக்டல் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மே ஃப்ளையோட நெய்ட்ஸில் இருக்கிறது லேட்ரல் கில்ஸ், அதே மாதிரி டேம்சல் ஃப்ளையில் இருக்கிறது வந்து காடல் கில்ஸ், அதே மாதிரி டிராகன் ஃப்ளையில் இருக்கிறது வந்து ரெக்டல் கில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கில்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ட்ரெக்கியல் கில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்றது தான். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடல் கில்ஸ் இருக்குது, இந்த நார்மலாக ஒரு கில்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஆனல் பேப்பிலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பிலே சரவுண்ட் அண்ட் ஆனல்ஸ் ஆஃப் தி மஸ்கிட்டோ லார்வா, மஸ்கிட்டோ லார்வாவில் அந்த கடைசியாக அந்த ஆனல் போர்ஷன்றது வந்து ஒரு 4 தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து எதுக்காக இது பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்ட் ரெகுலேஷன், அந்த பாடி இன்செக்டோட பாடியில் சால்ட் ரெகுலேஷனுக்காக இந்த ஆனல் பேப்பிலேன்றது யூஸ் ஆகுது. அடுத்து வந்து டோலிகாஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஆண்ட் லைன் கிரப்புன்றது தான். இதில் வந்து நம்ம அதிகமாக இந்த அப்டமினல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்டாமினல் வால்ஸில் சூரிய, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம மாம்பழத்தோட மூக்கு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது ஒரு விதமாக சுருங்கி போயிட்டு அந்த ஃப்ரிஞ்சஸ், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மரத்தில் இருக்க ரம்பத்தில் அந்த கோன் கோனாக இருக்க மாதிரி இதுலேயும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ
அந்த மாதிரி இது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது சிடிஎஸ் ஸ்ட்ரக்சரில் ஃப்ரிஞ்சஸை ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அது பேர் தான் டாலிஜெஸ்டர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட்லைன் கிரப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலிக்ஸ். ஸோ ப்ரோலிக்ஸ்ன்றது பார்த்தோம்னா இது வந்து எதில் அதிகமாக பாவம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளையில் பட்டர்ஃப்ளை லார்வல் லார்வாவில், அதே மாதிரி மாத்தில் சாஃப்ட்ளை ஆடல் இதுங்களோட லார்வாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோலெக்ஸ்ன்ற பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 to 5 பேர்ஸ் வந்து ப்ரோலெக்ஸ்ன்றது இதை ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த லார்வாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்மெண்டடாக இருக்கும், அதே மாதிரி திக்காகவும் இருக்கும், ஃப்ளஷியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒட்டிக்கிறதுக்காக, இப்போ ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த ப்ரோலெக்ஸ்ன்றது வந்து ஒட்டிக்கிறதுக்காக, ஸ்கிளரைஸ்டு ஹூக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ராச்செட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே அந்த டிப் ஆஃப் தி ப்ரோலெக் மட்டும் பார்த்தீங்கன்னா அது பிளான்ட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நேமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோலெக்கோட டிப் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டா. இதே அது கிளியரைஸ்டு ஹூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ஒரு சர்ஃபேஸில் ஒட்டிக்கிறதுக்கோ இல்லை இந்த செடியிலேயே ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பேர் வந்து க்ராச்செட்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நவுறதுக்கும் தொங்கிட்டு இருக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அப்டமன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோலிக்ஸ். இதே தோராக்ஸ் ரீஜனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரூலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்கே முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லார்வாவோட ட்ரூலிக்ஸ். அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோலிக்ஸ். ஸோ இது வந்து பேப்பிலே அப்புறம் க்ரௌச்சர்ஸ்ன்ற அந்த ஆர்கனிசம் மூலியமாக ஒரு செடியில் தொங்கிட்டு இருக்கிறதுக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து கேட்டர்பிளர் ப்ரோலிக்ஸ் ஆஃப் மொனார்ச்சி பட்டர்ஃப்ளை கேட்டர்பிளர். ஸோ அதோட ப்ரோலிக்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி யூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த க்ரௌச்செட்ஸ்ன்றதுக்காக இதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பைக்லிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஹூக்கிங் அந்த செடியில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்காக அது யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுரிகோம்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9th செக்மெண்ட்டுக்கு மேலே, இது வந்து முக்கியமாக ரெட் ஃப்ளோர் பீட்டில் வந்து அதிகமாக பார்க்கப்படுது. அந்த 9th செக்மெண்ட், அதாவது 9th அப்டோமன் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யூலைக் கிளாஸிஃபிகேஷன், அந்த 9th அப்டோமினே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபை ஆகிட்டு யூலைக் கிளாஸிஃபிகேஷனாக இது மாறி இருக்கிறது தான் இந்த யுர்கோமார்ஃபின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எதுக்காக அதிகமாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதோட ஃபுட் மீட்டிங்கில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னன் நிற்க வச்சு பிடிச்சிக்கணுன்றதுக்காக இந்த இது யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி காடல் ஹான் அப்படின்லாம் ஆனல் ஹார், இது வந்து எது நம்ம அதிகமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிஞ்சிட் லார்வா. நைட்டில் அதாவது மாத்ஸில் வந்து பார்க்க முடியும் இந்த ஸ்பிஞ்சிட் லார்வாவில் வந்து. அதோட கடைசி செக்மெண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹூக் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேர் தான் இந்த காடல்னா ஆனகான். இது வந்து இந்த ஸ்பிஞ்சில் லார்வாவில் பார்க்க முடியும். அடுத்து வந்து ஸ்காலி, இது வந்து ஸ்லக் கேட்டர்பில்லர், அதேமாதிரி ஹேரி கேட்டர்பில்லரில் அந்த பிரிட்டில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ப்ரஷ் மாதிரி இருக்குதுல்ல, அந்த பேர் தான் இந்த ஸ்காலின்றது. ஸோ இப்போ வரைக்கும் இம்மெச்சூர் இன்செக்ட்ஸை பார்த்துச்சு, இப்போ அப்டாமினல் அப்பண்டேஜஸ் இன் விங்கட் அடல்ட்ஸ். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரானிக்கல்ஸ், காடல் ப்ரீத்திங் டியூப், செர்சி, மீடியன் காடல் ஃபிலமெண்ட், பைகோஸ்டாலி, ஆனல் ஸ்டைலி, அப்புறம் ஓவ போஸ்டர், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு பேர் ஆஃப் ஷார்ட் டியூப்ஸ் வந்து ஒரு ஃபுல்லாக விங்கடு அடல்ட்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் 5th இல்லைனா 6th அப்டாமினல் செக்மெண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு கொம்பு மாதிரி, மாட்டோட கொம்பு மாதிரி அந்த இன்செக்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், அதான் சொல்லுவாங்க. அதை தான் நான் இந்த இதில் ப்ளூ கலர் பிக்சர் போட்டு இதில் காமிச்சிருக்கேன். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேக்ஸி ஃப்ளூயிட்ஸாகவும் அதே மாதிரி அதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டிருந்து ப்ரொடக்டிங் ஏஜென்ட்டாகவும் இந்த இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து காடல் ப்ரீத்திங் டியூப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கார்பியன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட அப்டமனில் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டியூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட அப்டமன் வந்து ரெண்டு இதாக பிரிஞ்சிட்ருக்கும், ஒரு ஹாலோ டியூப் வந்து இதில் அப்ளை ஆகிட்டு இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அப்டோமன் பார்ட்டோட கடைசியில் ஃபார்மேஷன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ்ஃபை இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செர்சி. ஸோ செர்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது 11th அப்டாமினல் செக்மெண்ட்டில் ஒரு சென்சரி ஃபங்க்ஷனுக்காக மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் என்வரன்மெண்டல் சேஞ்சஸ் மூலியமாக கிளாஸ்ஃபை இன்செக்டில் ஒரு மாடிஃபிகேஷன் நடந்தப்போ உருவானதை இந்த செர்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது செர்சின்றது ப்ளூரல் ஃபார்ம், செர்கஸ்ன்றது சிங்குலர் ஃபார்ம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு வைடு வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெருசாக இருந்து நிறைய செக்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேஃப்ளையோட அப்டாமினல் ரீஜனில் பார்க்க முடியும். இதே லாங் அண்ட் அன்செக்மெண்ட்னா கிரிக்கெட்ஸு, அதே மாதிரி ஷார்ட் அண்டு மினி செக்மெண்ட்னா கிராக்ரோச்சஸ், அப்புறம் செக்மெண்ட் ஷார்ட் அண்ட் அன்செக்மெண்ட்னா கிராஸ் ஹாப்பர்,
இது ஸ்க்ளீரட்டைஸ்ட். அப்புறம் ஃபோர் செப்லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இயர்விக் செர்சி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்காக, அதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அதோட ப்ரேயை வந்து கேப்சர் பண்ணி சாப்பிட்றதுக்காகவும் இந்த இது யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதே அசிமெட்ரிக்கல் செர்சின்றது பார்த்தீங்கன்னா மேல் எம்பிடின்ற ஒரு இன்செக்டில் வந்து எம்பிடின்ற இன்செக்டில் மேல் கிட்ட மட்டும் இது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் செர்சின்றது வந்து பெருசாக இருக்கும் ரைட் செர்சியோட. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் ப்ராசஸ், அதாவது மேட்டிங் ப்ராசஸ் அப்போது ஆர்கன் கிளாப்ஸிங்காக இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏசிமெட்ரிக்கல்னால் எதுவும் இல்லைங்க, ஒன்று பெருசாகவும் இன்னொன்று சின்னதாக இருந்ததுன்னா அது ஏசிமெட்ரிக்கல் செர்சின்லாம். ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ செர்சி பார்த்துட்டோம், அதை பற்றி ஃபுல்லாக டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். இப்போது ஷார்ட் அண்ட் மெனி செக்மெண்டட் இதில் பார்த்தீங்கன்னா காக்ரோச்சஸோட அந்த செர்சின்ற இது ஷார்ட்டாக இருக்குது, அதே மாதிரி நிறைய செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து காக்ரோச். இப்போ அதே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செர்சின்றது வந்து அதோட சிம்பிள் செர்சி, ஏசிமெட்ரிக்கல் வியூ ஆஃப் செர்சி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றா கொடுத்துங்க. ஸோ செக்ஷுவலி டைமார்ஃபிக்னு சொல்லிட்டு செர்சிலே பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டுங்கன்னா மேலுக்கு ஒரு விதமாகவும் ஃபீமேலுக்கு ஒரு விதமாகவும் அந்த செர்சின்றது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்மாப்டான்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்ட் குரூப்பில் வந்து இந்த செர்சின்றது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஒன்னாக இருக்கும், இதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஒன்னாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இதை கிளாஸிஃபை பண்ண முடியும். அந்த செர்சிக்கான இமேஜஸ் கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் இமேஜஸ் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பேர் ஆஃப் செர்சி இன் இயர்விக்ஸ். ஸோ இதுதான் சொன்னோம், இது வந்து இதோட டிஃபென்ஸ்க்காகவும் ப்ரெடேட்டர் கேப்சரிங்காகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து மீடியன் காடல் ஃபிலமெண்ட். ஸோ இது வந்து மே ஃப்ளைலையும் சில்வர் ஃபிஷ்லேயும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ சில்வர் ஃபிஷில் இது விங்லெஸ் இன்செக்ட், நான் இது விங்கிடு இன்செக்ட்னும் போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்காக. ஸோ விங்கிடு இன்செக்டான மே ஃப்ளைல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதே மாதிரி விங்லெஸில் சில்வர் ஃபிஷில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த செர்க்கஸ்ன்றது வந்து ஒரு மீடியன் காடல் ஃபிலமெண்ட்டாக ஒரு எலாங்கேட்டட் எப்ரிகாட்டாக இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தண்ணிக்குள்ளார் இருக்கும்போது அதோட ப்ரீத்திங் ஏஜென்ட்டாக இந்த இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து பைகோஸ்டைலஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்செக்மெண்டட் செர்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து ஸ்காலிட் வேஸ்போட அப்டாமினலில் வந்து இது ஃபவுண்ட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் ஸ்டெய்லி. ஸோ நம்ம இது செர்சின்றது பார்த்துட்டோம் ரெண்டு தோம். அந்த ஆனல் ஸ்டெய்லின்றது அந்த செர்சிக்கு நடுவில் ஒரு ரெண்டு சின்னதாக மேல் காக்ரோச்சோட அப்டமனில் வந்து ஷார்ட்டாக ஒரு அன்செக்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதை தான் ஆனல் ஸ்டெய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கப்ளேஷன், அதாவது அதோட மேட்டிங் ப்ராசஸ் அப்போது ஃபீமேலை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஆனஸ்டின்றது யூஸ் ஆகுது. அடுத்து வந்து ஓவு பொஷன். ஸோ ஓவு பொஷன்றது வந்து அதோட ஓவபஸ்டர், அந்த எக் லேயிங் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து நிறையா இன்செக்டில் அதோட மைக்ரோ ஹேபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாகவும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லேயும் வந்து இப்போ கிளாஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஷார்ட் அண்ட் ஹார்னிங் சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹாண்ட் கிராஸ் பேப்பரில் இருக்குது. இதே லாங் அண்ட் ஸ்வாட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் டிப் லாங் ஹாண்ட் கிராஸ் பேப்பரில் இருக்குது. இதே நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ஸில் இருக்குது. அதே பேர் ஓவ பொஷன் மாடிஃபைடு இன்டூ ஸ்டிங்ஸ், அதோட ப்ரொடக்ஷனுக்காக இப்போது ஒர்க்கர் ஹனிபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அதோட அப்டாமினல் பொஷன் வந்து ஸ்டிங்காக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஓவ பொஷன் சைட்ஸ் அதோட மைக்ரோ ஹேபிட்ஸ் அதே மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலியமாக மாறி இருக்கு. ஸோ இப்போ அதுக்கான பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஷார்ட் அட்டண்ட் ஹார்னிங் ஸ்ட்ரக்சர் அப்படி அப்டாமினல் ஸ்ட்ரக்சர் ஓவ பொஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த இது ஏற்கனவே ஃபஸ்ட் இதிலே பிக்சரில் காமிச்சேன், இப்போயும் திருப்பி காமிக்கிறேன். ஷார்ட் அண்ட் கிராஸ் ஹாப்பரில் டார்சல் அண்ட் வென்ட்ரல் வியூ அதை இங்கே காமிச்சிருக்கேன். வேல் அப்புறமேட்டு கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அண்டு லாங் அப்டா ஓவ பொஷன் ஸ்ட்ரைட்னு சொல்லிட்டு இது நீடில் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிரிக்கெட் இதோட அப்டாமினல் ஓவ பொஷன் இது பார்த்தீங்கன்னா இங்கே நீடில் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஒரு சில இன்செக்டில் ஓவ பொஷன் ஸ்ட்ரைட்ன்றது வந்து ஸ்டிங் பண்ணுறது, ஏன்னா ஒரு சில ப்ரெடேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற இன்செக்டோட எக்லேயோ இல்லை மற்ற இன்செக்டோட பாடியிலேயோ இன்செக்ட்ஸ் வந்து அது அதோட எக்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிங்கிங் பர்பஸ்க்காக ஒரு சில இன்செக்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை ஆகிருக்கும். ஸோ எக்ஸ். அடுத்து வந்து லாங் அண்ட் ஸ்வாட் லைக் ஓவ போஸ்டர், இது வந்து எதுக்காகனு சொல்ல பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளாரையோ இல்லை ஒரு செடிக்குள்ளாரையோ இந்த ஸ்வாட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளார ஃபுல்லாக அந்த ஓவ பொஷன் சைட்டை என்டர் பண்ணிட்டு அதுக்குள்ளார எக்கு அந்த ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த எக்கை வந்து லே பண்ணிட்டு வரும் அதுக்காக. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஓவ பொஷன் ஸ்ட்ரைட் வந்து ஸ்டிங்கிங்காக யூஸ் ஆகுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்பு வந்து வேற ஒரு
கேட்டர்பில்லரோட பாடிக்குள்ளார அதோட எக்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டுருக்கு. அதுக்காக அதோட ஓவபொசிஷன் ஸ்டைட் வந்து ஸ்டிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ஓவபொசிஷன் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. அடுத்து வந்து சூடோ ஓவபொசிஷன் சொல்லி சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தவரை சூடோ ஓவபொசிஷன்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபால்ஸ் ஓவபொசிஷன் சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைஸ்லையும் ஹவுஸ் ஃப்ளைஸ்லையும் நிறைய இதாக இருக்கும். இதே ஃப்ரூட் ஃப்ளைஸில் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் வந்து ஷார்ப் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை வந்து பியர்ஸ் பண்ணி வாட்டர் பண்ணி அதோட எக்ஸை டெபாசிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதே இன் ஹவுஸ் ஃப்ளைல பார்த்தீங்கன்னா இது வந்து டெலஸ்கோபிக் செக்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த ஹவுஸ் ஃப்ளைல இருக்க இந்த ஓவபொசிஷன் சைட்டுக்கு வந்து மற்ற பேர் என்னென்ன பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூடோ ஓவபொசிஷன் வந்து பேர் காமனாக எல்லா இதுவும் சொல்லலாம். இதே மற்ற பேர் பார்த்தீங்கன்னா ஓவி டியூபஸ் அப்புறம் வந்து ஓவிஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் வந்து கூப்பிடலாம். அப்புறமேட்டு இது வரைக்கும் ஓவபொசிஷன் பற்றி பார்த்துச்சு. இதே இந்த ஓவபொசிஷனுக்கு பதிலாக மேல் இன்செக்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல் ஜெனிட்டியல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம 9th அப்டோமனில் ஒவ்வொரு இதுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிருக்கோம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக டேம்சன் ஃப்ளை வச்சு இதில் வந்து கப்லேட்ரி ஆர்கன் வந்து வென்ட்ரலாக செகண்ட் அப்டோமனல் செக்மெண்ட்லேருந்தே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட எபவுட்டில் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க்கையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.